வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரை சாபி. சவுக்கு சங்கர் கைதானார். சவுக்கு சங்கர் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், எங்கே தாக்கப்பட்டார், ஏன் தாக்கப்பட்டார், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார் எக்ஸ்கியூஸ் மீ, யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு அரைஞ்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? நீயா என்ன மாறுகால் மாறுகை வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. முத தாங்க முடியாம தான் ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நான் அந்த தீப்பெட்டி வேற கேள்விப்பட்டேன். ஐ சி, தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன், நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மை பத்தி. சரிடியா, கார் உடைச்சிருக்கானுங்க, கை உடைச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்காங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல, அப்புறம் யாரு? நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சுட்டானே. எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரண்ணா கழட்டிட்டு அடிச்சிருக்கான். அது எங்க ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா, அது விடுப்பா. சாதாரண கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ, வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் இப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூட்டல் அடிக்கும் தானே. சவுக்கு சங்கர் அவர்களுடைய டாக்கும் போக்கும் கிட்டத்தட்ட வடிவேல் காமெடி மாதிரி தாங்க ஆச்சு. போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே சமயத்துல இன்னொரு ஒரு விஷயம், சரி சரி அடி வாங்கிவிட்ட போய் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து அப்படின்வாங்களா? அதுக்கு ஒரு நாள் வச்சு அடிச்சுட்டு ஒன் ஹவர் ரெஸ்டா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டு சொல்லுவாப்பில்ல, அந்த மாதிரி தாங்க. இங்கே தொட்டு அங்கே தொட்டு, எனக்கு இந்த இடத்துல ஆளுங்க இருக்குது, அந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ரிசோர்ஸே இருக்குது, அந்த இடத்துல ஆளுங்களே இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் எனக்கு என்னென்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும், ஆனால் என்ன கைது பண்ண போகிறாங்கன்றது தான் எனக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கர் சொல்கிற கதையாக ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம சவுக்கு சங்கர் கைதாயிட்டாரு, இது ரெண்டாவது முறை. இவர் வெளியே வருவாரா அப்படின்றதுக்கு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார், 2025 முடியிற வர, அதாவது கிட்டத்தட்ட அடுத்த தேர்தல் வர வரைக்குமே நம்ம சவுக்கு சங்கர் வெளியே வருவாரா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்றாங்க. அப்படி என்ன ஏன் இந்த ஆளை பேசிவிட்டான் அப்படின்னா, என்ன பேசலை, யாரை பேசலை, ஒருத்தவனையும் விட்டு வைக்கலை, ஆனால் ஒரே ஒரு உள்நோக்கம் மட்டும் என்னென்னா, பாஜக 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 பாஜகவின் தான் மேலே இடத்துல அங்கே வந்து ஒன்றிய இடத்துல ஒன்றிய அரசு தக்க வச்சுக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய துட்டு, அந்த துட்டு வேலை செஞ்சிருச்சு. அவன் கஷ்டப்பட்டு வாயை வச்சு வாயை கட்டி போட்டு என்னென்னமோ செஞ்சு பணத்தை சேர்க்குறானுங்க. ஆனால் நம்ம சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போய் பணத்தை சேர்த்துட்டு வந்தாப்லங்க, அதுதாங்க பெரிய விஷயம். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண கிளர்க்கு, அதாவது ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலை செஞ்ச இந்த கிளர்க்கு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதுலேயே சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் காமிச்சு, அதனால் வந்து இப்போ அந்த பதவியும் போய் அந்த இதுவும் நிரந்தரமாக்கிவிட்டாங்க. வெளியே வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தார். அதாவது யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பேசுறது, பல விதமான அவதூறு கருத்துக்கள் தான் முழுசாக இருக்கும். எவன் வந்து காசு கொடுக்குறான்னா அவனுக்கு சாதகமாக பேசுவாப்பில்ல. இப்படிப்பட்ட ஆள் தான் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கரை வந்து மிகப்பெரிய ஹீரோவாக்குனது வந்து நம்ம தமிழகம் தான். இது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லைங்க, இதில் வேற ஒரு டைரக்டர் அவருடைய கதையை எடுக்கிறாராம். ஏன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆள், என்னென்னமா பேசுகிறாரு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் உண்மையாலுமே கொஞ்சம் ஊண்டி கவனித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்பேர் வர 420 அப்படின்றது நல்லா தெரிய வரும். ஏன்னா சவுக்கு சங்கர் எந்த ஒரு இதுலேயும் நிலைப்பாட்டை நடுநிலையாக வச்சுருந்ததே கிடையாது. நடுநிலைனா என்னங்க, இதுதான் ரைட்டு அப்படின்னு பேசுகிற ஆளே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பேசுவாப்பில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சைலண்ட்டாக கை நோத்துவாப்பில். இப்படி இருக்கிறவர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி மகளிர் போலீஸ்